ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜில் தான் நம்ம பாஸ்தா போட முடியும். கொதிக்கும் போது பாஸ்தா போட்டுக்கலாம். நாங்கள் 1.5 கப் பாஸ்தா போட போகிறோம். இதில் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வேகட்டும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது வேகட்டும், வெந்த உடனே காட்டுறோம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கலாம். தனியாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது. வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி, 2 தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுது. தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும் கொஞ்சம், அதனால தான். தக்காளியும் வதங்கட்டும். நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா வாயில் கடி போடும் போது நல்லா இருக்காது, அதனால தான் நாங்கள் பேஸ்ட்டாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூளே போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கோங்க. வெஜிடபிள் சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். எங்கக்கிட்ட கெச்சப் இல்லை, அதனால ஊற்றிக்கிறோம். உங்கள்கிட்ட கெச்சப் இருந்தால் அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொடியை நறுக்கி வச்சு கேரட், பொடியை நறுக்கி வச்சு குடமிளகாய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும் போதே உப்பு போட்டோம்னால பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 8 minutes வந்து விட்டுருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்போ தான் உள்ளே இருக்க கேரட் பீன்ஸ்லாம் வேகும். 8 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சோம் அந்த பாஸ்தா. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.